14 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் வாலிபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுச்சேரி மாநிலம் சங்கரன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவருக்கு வயது 42 பொத்தனார். இவருக்கும் புதுச்சேரி மாநில எல்லையில் உள்ள கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கும் இடையே கடந்த 2021 ஆண்டு பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் செல்வம் ஆசை வார்த்தை கூறி மாணவியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தாய் தூக்கணாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக கடலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இவ்வழக்கில் அனைத்து சாட்சிகளின் விசாரணையும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி லட்சுமி ரமேஷ் செல்வம் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனையும் ₹120,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஜோதிரத்தினம் ஆஜராகி வாதாடினார்.